வணக்கம் நண்பர்களே, நவகிரகங்கள் தான் 12 ராசிகளையுமே ஆட்சி செய்துன்னு சொல்லலாம். அந்த வகையில் கோள்களுடைய நகர்வுகள் உச்ச நீச்ச அடிப்படையில் கும்பராசி அன்புகளுக்கு இந்த அமாவாசை கணக்கில் கொண்டு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி அன்புகளுக்கு இந்த 15 நாட்களுக்கும் எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்கிறத சொல்லிடலாம். கும்பராசியோட அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். கும்ப ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்குது. கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனோட அங்காமைப்பில் 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. கும்ப ராசி வாயு தத்துவத்தை கொண்டதாகவும் குடம் மாதிரியான அமைப்பு கொண்டது. குடத்தில் திறந்து பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குங்கிறதே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க மனசில் இருக்கிறத மற்றவங்க தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுருப்பாங்க. பல திறன்கள் இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்ககிட்ட கும்பராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுளை கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும், உருவ அமைப்பில் புருவ அழகாகவும், வளைஞ்சு நெற்றி நடுப்பக்க சாஞ்சும், உதடு மூடியும் மூக்கு அகன்றும் இருக்கும். ஒருவித புன்சிரிப்போட எல்லார்கிட்டையுமே சலனமாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு காரியத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சா அது முடிஞ்சிடுன்னு நினச்சிக்கலாம். கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி அன்பு, சாந்தம், அமைதியான தோற்றம், நியாய அநியாயங்களை யாருக்கும் பயம் இல்லாமல் எடுத்து செல்லக்கூடிய விஷயம், நியாயவாதிகளாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட கும்பராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரி ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தீர்க்கமாது முடியாத பிரச்சனைகளுக்கு கூட வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி பிரச்சனை சந்திக்கக்கூடியவராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் 9043637512. புத்தி கூர்மையாலையும் சாணங்கித்தனத்தாலையும் சாதனை புரியக்கூடிய சனி பகவான் தான் அவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால கும்பராசி அன்புகள் எவ்வளவு சோதனை காலகட்டமாக இருந்தாலும் அது சாதனையை மாற்றக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். கும்பராசி அன்புகள் தொடர்ந்துமே உங்களுக்கு என்ன மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா, சூரியன் 4 வீட்டில் இருக்கிறாங்க. இதனால் கையில் வாங்கினது பையில் போட முடியலங்கிற மாதிரி தான் இருக்கும். காசு போன இடம் தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி வரவு 8 செலவு 10 மாதிரி தான். உங்கள் கையில் இப்போ காசு தங்காமல் படாத பாடுபட்டு இருக்கக்கூடிய மனநிலை தான். பல நிலைகளில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய வாரங்கள் தொழில் துறையில் உங்களுக்கு அதிக ஏமாற்றங்கிறது இருக்காது. வியாபாரத்தில் வருமானம் பெருகும். செவ்வாய் 3-4 வீட்டில் இருக்கிறதால வெளியூர்லேருந்து வரக்கூடிய தகவல் கூட உங்களுக்கு நல்ல செய்தியாக தான் வந்து சேரும். ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிகம் முதலீடு செய்கிறது மட்டும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனை மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை செயல்படுறது நல்லது. புதன் 4 வீட்டில் இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் மாதிரியான தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இனி தொழில் சூடு பிடிக்கும்னு சொல்லலாம். தந்தையோட உடல் ஆரோக்கிய வகையில் கொஞ்சம் சின்ன சின்னதாக மருத்துவ செலவு ஏற்படும். தாயார் வழியில் இருந்து பண வரவு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க பணியில் அதிக அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சிரமப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வர்ற வாய்ப்பை நீங்கள் தக்க வச்சுக்கொள்றதா நல்லது. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க கான்ட்ராக்ட் எடுத்துருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிக அலைச்சல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும், குரு பகவான் 4 இடத்துல இருக்கிறாங்க. உங்கள் வாக்குக்குன்னு ஒரு தனி மரியாதை ஏற்பட போகுது. நண்பர் வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கலான பிரச்சனையை கூட நீங்கள் பேசி தீர்த்துடுவீங்க. பண வரவன் பார்க்குறப்ப இந்த 2 வாரங்களும் உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும். சனி 1 இடத்துல இருக்கிறாங்க. இதனால் அடுத்தவங்களுடைய ஆசை வார்த்தையை மட்டும் நம்பாதீங்க. அதிக வருமானம் கிடைக்குன்னு தெரியாத தொழிலில் முதலீடு செய்யாதீங்க. ராகு 2 வீட்டில் இருக்கிறாங்க. இனி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசி உங்கள் குடும்ப நிம்மதியை குழைச்ச விட நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை எல்லாமே நீங்கள் யோசித்து செய்கிறதும் யார்கிட்ட பழகும்போதும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கேது 8 இடத்துல இருக்கிறாங்க. திடீர் வெளியூர் பயணம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரங்களில் ஏற்படலாம். இயல்பாகவே உழைக்கிறதுக்கு அஞ்சாத இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதுலையுமே வெட்டு 1, 2 மாதிரி தான் செயல்பட்டுருக்கிறீங்க. இந்த வாரங்களில் சகோதரர்கள் வகையில் ஏதாவது மனத்தாங்கள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டு வாங்க. பூமி மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையாகி இழுபறியான நிலைமை தான் இருக்கும். மன தெம்போடு செயல்பட்டீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அடுத்தவங்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்கறது தான் இந்த வாரங்களில் நல்லது. வீண் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். வீண் மனக்கவலையை விடுங்க. மன ஆரோக்கியத்தை நீங்கள் மேற்கொண்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரதே நல்லது. வாகனங்களில் போகிறப்பையும் கவனமாக இருந்துட்டு வாங்க. நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறதா நல்லது.
பொருட்களை வாடிக்கையாளருக்கு நீங்கள் அனுப்புகிறப்ப கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரதில் கொஞ்சம் தாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அலைச்சலையும் வேலை பழமையும் சந்திக்க தான் நேரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் இருக்கும். குடும்பத்தில் திடீர் கருத்து வீச்சுமே ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது தான் நல்லது. சகோதரர்களோட கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறப்ப கவனமாக இருந்துட்டு வரதா நல்லது. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். வீண் கவலை உண்டாகலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லா உழைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய பேச்சு மற்றவங்கள மயக்கிற மாதிரி தான் இந்த வாரங்களில் அமையும். சுக்கரனோட சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைஞ்சிருக்கிறதால எங்கே இருந்தாலுமே ருசியான உணவுங்கிறது இந்த இரண்டு வாரங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பஞ்சமாதிபதி புதனோட சஞ்சாரம் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்தும். சாமர்த்தியமாக காரியங்களை செஞ்சு முடிக்கிறதால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பண வரவன் பார்க்குறப்ப அது திருப்திகரமாக தான் இருக்கும். உங்களுடைய செயல்திறமையும் கூடி தான் இருக்குது. பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் மனசில் இது நிம்மதி ஏற்படும். சுற்றுப்புட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வருவங்கிறது இந்த வாரங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வி பற்றின கவனையை தவிர்த்துட்டு கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பாடங்களை படிச்சுட்டு வரதா நல்லது. வீண் அழைச்சல் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கலாம். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப அவிட்ட 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வீடு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படலாம். அதில் சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை கிடைக்க போகுது. பயணங்கள் உங்களுக்கு வெற்றி கொண்டு வந்து தரும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க புத்தி சாதுரியத்தையால் எதையுமே வெற்றி பெற செய்வீங்க. மற்றவங்களுடைய பாராட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு மற்றவங்களுடைய கட்டாயத்துக்காக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. எந்த இடத்துல பேசுகிறப்பும் கவனமாக பேசுறது தான் நல்லது. வாக்குறுதிகளை கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. விருப்பத்துக்கு மாற காரியங்களும் நீங்கள் நடக்கலாம். அதனால் மனம் தளராது இருந்துட்டு வாங்க. மன சஞ்சலத்துக்கு ஆளாகாதீங்க. வீண் ஆசை உங்கள் மனசில் அப்பப்போ தோணலாம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வாங்க. கடன் தொல்லை அகலும். அதே மாதிரி மனசில் நிம்மதி ஏற்படும். திங்கள் வெள்ளி புதன் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டக்கிழமையாகவும் சந்திராசம தினமாக 15-16 அதிர்ஷ்ட தினங்களாக 7, 8, 9 நாட்களும் அமைஞ்சிருக்கு. வேதனையும் சாதனையும் மாற்ற முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே இந்த கும்பராசி அன்பர்கள் தான். துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடிய திறமை பெற்ற கும்பராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உடல் உழைப்பை அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது. குறிக்கோள் இல்லாத பயணங்களை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க. எதையுமே விழிப்புணர்ச்சியோடு இருந்துட்டிங்கன்னா இந்த 2 வாரங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சுப செலவு அப்பப்போ உண்டாகலாம். கையிருப்பு ஆனால் கரையும். ஆன்மீக யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்களால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க போட்டிகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். பார்ட்னர்களோட சுமூகமாக பழகிட்டு வரதான் நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இல்லைனாலுமே லாபத்துக்கு எந்த குறைச்சலுமே இருக்காது. புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கடினமான பணியை செய்ய வேண்டிய சூழ்நிலை தான். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு கூட உங்கள் மனசு தோணலாம். மனம் தளராமல் இருந்துட்டு வரதான் நல்லது. வாகனம் வீடு இது எல்லாமே கொஞ்சம் செலவு ஏற்படுத்தும். அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடத்தை தவிர்த்துட்டிங்கனாவே இந்த உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு இது எல்லாமே கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. குடும்பத்தில் அமைதிக்கு எந்த குறையும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்கிறது ஏற்படலாம். பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். அதோட தேவையானதை மட்டும் வாங்கித்தாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களோட இன்பமும் கொடுத்து தான் பேசிட்டு வருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு இருந்த வார்த்தை இனி நீங்கும். பிள்ளைகளோட விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுடைய பொறுப்பு ஏற்காமல் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத செலவு உங்களுக்கு அப்பப்போ வந்து போகலாம். விருந்து கேளிக்கை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஆன்மீக பயணங்களில் நீங்கள் உங்கள் மனசு விருப்பம் அடையக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடு வாய்ப்புங்கிறது உங்கள் கை மேலே வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியதும் வரும். உடன் பணிபுரிகிற பணியாளர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். மேலிடத்தின் மூலமாக உங்கள் காரியங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக பாடங்களை படிச்சுட்டு வர்றது அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகிறது நல்லது.
மேலுமே நீண்ட தூர பயணம் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். எதுலையுமே நிதானமாக இருந்துட்டு வாங்க. அதிகமான கோபத்தால் வீண் பகம் உண்டாகலாங்கிறதால மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. இருந்தாலும் பண வரவு கொஞ்சம் தாமதமாகலாம். கோபத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி காரிய தாமதம், நன்மை, இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு கலந்தே இருக்குது. தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். பகவத்கீதையை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் வணங்கிட்டு வரதால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், மன மகிழ்ச்சி ஏற்படும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணி